எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் பெயரை, புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்று, அவர் புழகுக்கு பெயரை கெடுக்க வேண்டும் என்று ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு மொட்டை கடிதாசி எல்லா மாநில நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தலைமை கழகத்திற்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திலே 14 மாவட்ட செயலாளர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கிறார்கள் என்று ஒரு கடிதத்தை அதை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற மாவட்ட செயலாளரெல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அப்படி ஒரு கடிதத்தை நாங்கள் போடவே இல்லை, நாங்கள் அதை பற்றி நான் தயாரிக்கவே இல்லை என்று எங்களிடத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கடிதம் எங்களுக்கு வந்த பிறகு அன்றைக்கு மாலையே ஒரு செய்தித்தாளிலே வெளிவருகிறது. அந்த லெட்டருடைய என்னென்ன குறிப்புகள் இருக்குதோ அந்த குறிப்போடு அதை எதிர்கொள்கிறார்கள். இது என்ன சொல்வதுன்னு சொன்னால், எங்களுடைய தலைவர் அவர்களையும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழிக்க நினைப்பதற்காக ஒரு திருட்டு கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர்களெல்லாம் மாற்று கட்சியுடைய தூண்டதின் பேரிலே இது போல ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். உங்களுக்கு இந்த இயக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் வெளியே போய்விட்டீர்கள், உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழிக்க முடியாது. இது எங்களுடைய தலைவரால் சுயம்பால் உருவாக்கப்பட்ட இயக்கம், மற்ற கட்சியிலிருந்து பிரிந்து வந்த இயக்கம் அல்ல. என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 30 ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையிலே எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி செய்தவர். அந்த உதவி செய்ததன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ரசிகமன்ற தொண்டர் அனைவரும் நீங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இது பணம் பலம்தான் வெற்றி பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் வெற்றி பெறவில்லை. நாங்கள் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எழுவோம், விழுந்தால் விதையாக விழுவோம், எழுந்தால் கண்டிப்பாக மலையாக எழுவோம். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே சரி அல்லது பாராளுமன்ற தேர்தலிலே சரி, நாங்கள் வெற்றி பெற்று எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கொள்கையை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம். இந்த கடிதம் என்பது பொய்யான செய்தி. அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 14 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி ஒரு செய்தியை எந்த மாவட்ட செயலாளரும் சொல்லவில்லை. இப்போது ஏடிஜிபி காவல்துறை ஆணையர் திரு திரிபாதி அவர்களிடத்திலே நான் புகார் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன், அந்த பத்திரிகை நகலையும் கொடுத்திருக்கின்றேன். அந்த கடிதம் கொடுப்பதற்காக இப்போது அந்த கடிதத்திலே பெயர் போட்டிருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் ஒன்று சென்னை ஏஎம் காமராஜ், வேலூர் நித்யா, கிருஷ்ணகிரி சந்திரன், தருமபுரி டாக்டர் இளங்கோவன், பெரம்பலூர் துரை காமராஜ், திருவரம்பூர் செந்தில்குமார், திருச்சி செந்தில்குமார், நாமக்கல் சம்பத்குமார், மதுரை சிவமுத்துக்குமார், கன்னியாகுமரி ஜெகநாதன், நெல்லை ஜெயபாலன், புதுக்கோட்டை ராமசாமி, இப்படி அத்தனை பேரும் இப்போது என்னோடு வந்து இப்போது புகாரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தை எழுதியவர்களை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன், இதோடு நிறுத்தி விடுங்கள். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அராஜகத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எடுப்போம். எங்கள் கட்சியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி எங்கள் கட்சி நிர்வாகத்திலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இது போல செயலை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பத்திரிகையாளர்களும் இதற்கு முக்கியம் தடுத்து கொடுத்து அதை செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, இது உண்மையாக சொல்கிறேன், இது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயலிலே யாரும் இனிமேல் ஈடுபடக்கூடாது என்று இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நோட்டீஸில் 5 பேர் இருக்குது. ஒன்று சந்திரகுமார், பார்த்திபன், சிஎச் சேகர், யுவராஜ், சவுந்தரபாண்டியன். ஆனால் உள்ள கடிதத்தை பார்த்தீங்கன்னா இந்த 14 மாவட்ட செயலாளர்கள் போட்டால் போல ஒரு கடிதம் இருக்குது. யார் மேலே? இல்லைங்க, இதை வந்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவங்க பேரையும் சந்தேகப்பட்டு அவங்க பேரை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். நான் சொல்லுங்க, இது எங்களுடைய கட்சி விவகாரம், அவங்க தலையிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. அவங்க என்னைக்கு கட்சி விட்டு போயிட்டாங்களோ அதில் வந்து பணம் கொடுத்துருக்கதா சொல்றேன். இல்லை, ஒரே நிமிஷம்
இந்த கொடுத்தவெல்லாம் இருக்கும்போதே கேட்கணும். இது எல்லா கட்சியிலும் எல்லாமே நடக்கிற விஷயம்தான். ஏன்னா எல்லா கட்சியிலும் உறுப்பினர் ஃபார்ம் வாங்குறாங்க, கொள்கிறாங்க. இன்றைக்கி இந்த கட்சிக்காக எவ்வளோ செலவாகுதுன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். அது ஆடிட்டர்கிட்ட நாங்கள் கணக்கு கொடுக்குறோம். அவர் முறையாக வந்து இந்த கட்சியிலேருந்து கேட்டிருக்கணும். கட்சி விட்டு வேலை வெளியே போயிட்ட பேர் கேட்கறது தவறு. அது உண்மையிலே ஏங்க, எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு போய் திமுக ட்ரஸ்ட்ல யார் இருக்கிறாங்க சொல்லி பார்ப்போம். யார் இருக்கிறாங்க பார்க்க சொல்ல சொல்லுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது கருணாநிதி தான் ஸ்டாலின் தான் இருப்பாரு, இல்ல ஆர்காடு பேருக்கு தான், இல்ல குற்றச்சாட்டு தொண்டர்களிடமிருந்தும் கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து பிடிக்கப்பட்ட 500 கோடி ரூபாய் அதை வச்சு ஒரு தனி மனிதனா ஒரு 3 பேர் எப்படி அதை தனியா வந்து நிர்வாகிக்க இருக்கு? தயவு செய்து தொண்டர்கள் கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட பணமா தானே அவங்க பாக்குறாங்க. தலைவருடைய கொள்கையே எந்த கடையிலும் வசூல் பண்ண கூடாதுன்னு சொல்லுகிற கொள்கை தான் என் தலைவருடைய கொள்கை. அவர் தொண்டர்கிட்ட யார்கிட்டையும் வசூல் செய்யல. உறுப்பினர் கார்டுக்கு நாங்கள் 5 ரூபாய் வாங்குறோம், எல்லா கட்சியிலும் வாங்குறாங்க. அந்த உறுப்பினர் கார்டுக்கு 5 ரூபாய்னா ஒரு ஃபார்மில் 25 பேர் 120 ரூபாய் கட்டுறாங்க. அந்த காசு தான் அவன் கணக்கு கேட்டிருக்கான். தவிர நாங்கள் தவறாக வந்து ட்ரஸ்டில் வந்து பயன்படுத்தி அவன் கேட்கல. அதே போல் நாங்கள் வருடந்தோறும் வருமானத்துறைக்கு நாங்கள் தாக்கல் செய்கிறோம். அந்த தாக்கலில் இருக்கிறது ஒரே நிமிஷம், நாங்க பார்த்த செய்தியை தான் அதோட காப்பி அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? நாங்க ஒன்னும் தவறா ஒண்ணு யாருக்கும் உங்களுடைய உங்க மேல கோபத்துல நாங்க கொடுக்கல. இந்த செய்தி வந்து ஒரு மொட்டை கட்டிதாச்சு, எப்படி போடுவீங்க? இதே ஒரு அண்ணா திமுகவை பற்றி போடுவீங்களா, இல்லை திமுக பற்றி போடுவீங்களா, இல்லை பிஜேபி பற்றி போடுவீங்களா, ஒரு காங்கிரஸை பற்றி போடுவீங்களா சொல்லுங்கள் பாப்பா. இருப்பா யார் ஏங்க? ஒரு கையெழுத்து இருந்தால் தான் ஊர்ஜுரை செய்கிற கையெழுத்து இருக்கணும். கையெழுத்து இல்லைல்ல, யார் வேணா பேர் போட்டுக்கலாம். இல்லை இல்லை, உங்கள் ஓனர் பேர் போட்டு கூட நாங்கள் கூட எழுதலாம். ஆ இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் வந்து என்ன இருப்பா நாங்கள் வந்து அவங்களுடைய 5 பேரை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். மதிப்புக்குரிய திரிபாதி அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுத்து நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.